கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜெபமே ஊழியத்தின் சார்பாகவும் கிருபையும் சத்தியம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிற வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையும் பரிசுத்தம் இறக்கம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே தியானிக்கும்படியாக நீர் எங்கள் கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கேட்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய நம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சத்தியத்தை அறியும் போது சத்தியம் விடுதலையாக்கும். நம்முடைய சத்தியம் ஆண்டவரே பொய் சொல்லாது. நம்முடைய சத்தியம் ஆண்டவரே மாறாது. அந்த வார்த்தையை ஒவ்வொருவரும் கேட்கும்படி கர்த்தாவே உதவி செய்யும். ஒவ்வொருவருடைய கேள்விகளுக்கும் ஆண்டவரே பதில் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? மத்தேயு 1:21 ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அப்போ ஜனங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். அந்த ஜனங்கள் என்பதிலே நீங்களும் நானும் வருகிறோம். நீங்களும் நானும் அந்த ஜனங்கள் என்ற வார்த்தைக்குள்ளே நாம் வருகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்தால், அல்லது பாவ மன்னிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் விரிவாக இனி கொஞ்சம் நாட்கள் தொடர்ச்சியாக நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். என்றால் பலருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. இந்த காரியத்தில் ஒரு தெளிவு இருக்குமென்றால், நம்முடைய மனசாட்சி ஆண்டவருக்கு முன்பாக தைரியமாய் கடவுளிடத்தில் நெருங்குவதற்கு இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் தொலைக்காட்சியிலே மட்டுமல்ல யூடியூப்பிலும் கூட நீங்கள் ப்ரேயர் க்ளவுட் மினிஸ்ட்ரிஸ் சேனலில் இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு பதிலாக இருக்கிறது. மனிதருடைய வார்த்தைகள் அவைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பேசப்படும். சொன்னவர்கள் மறித்து விடுவார்கள், மாறிவிடுவார்கள், அது கேரண்டி அல்ல. கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு கேரண்டி. பலருடைய கேள்வி பாவம் என்ன என்ற கேள்வி இருக்கிறது. என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், என் பாவம் என்னை விட்டு நீங்க வேண்டும், நான் கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக ஒரு பரிசுத்தவனாக மாற வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அதெல்லாம் இருக்க முடியாதுங்க, பாவம் செய்யாமல் அந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க என்ற அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் ஒரு மரத்தை, ஒரு மரக்கன்றை வீதியிலே நட்டு அதை வளர்க்கும்போது அது ஆடு மாடுகள் கடித்து விடும், அல்லது யாரும் பிச்சு போட்டுருவாங்க என்றெல்லாம் அதை பற்றி நினைப்பது போல தான் நான் அப்படியெல்லாம் பரிசுத்தமெல்லாம் அந்த உலகத்தில் வாழ முடியாது என்று சொல்லுவது இருக்கிறது. இந்த மரத்தை நட்டுகிறவர் அந்த மரம் வளர்ந்து வர வேண்டும் என்று விரும்பும்போது அதற்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து, அதுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்து, அதுக்கு தேவையான உரத்தை கொடுத்து அதை பாதுகாப்பது போல தான் கடவுளும் கூட நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழ வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நமக்கு வேண்டியதை அவர் தருவார். சோதனைகள் பாவம் செய்வதற்காக வந்து வரும்போது
அந்த சோதனையிலே தப்பித்து கொள்கிற போக்கை உண்டாக்குவார் என்று 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்குது. சோதனை வரும்போது அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக போக்கை உண்டாக்குவார். அதனால் அப்படியெல்லாம் வாழ முடியாதையா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நானும் அப்படித்தான் நினச்சேன். இயேசு ஏற்றுக்கொண்டா இயேசு பிள்ளையாக மாறினா பொய் சொல்லக்கூடாது, சண்டை விடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அதனால் இந்த உலகத்தில் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. தோட்டத்தில் போய் யாரும் என்னத்தையும் பிடுங்குவாங்க, அந்த நேரத்தில் வைய வேண்டியது இருக்கும். ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா நம்ம வந்து சண்டை போட வேண்டியிருக்கும், வைய வேண்டியது இருக்கும். அதனால் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது, அதெல்லாம் வந்து பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. அப்படி தான் நானும் நினைத்தேன். ஆனால் அதே இடத்துல தான் ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார், முடியும். இது மனுஷரால் இது கூடாது தான் சீடர்கள் இயேசுவிட சொன்னாங்க. அப்படி என்னால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு இயேசு சொன்னார், மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் இது கூடாது தான், நம்ம பலத்தினால் அது முடியாது தான். பரிசுத்தமாக வாழ்வது, பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது நம்மளால் முடியாது தான். ஆனால் நம்மை உண்டாக்கின கடவுள், அவர் மனிதனை படைக்கும்போது எப்படி படைத்தார் என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். பிரசங்கி 7:21 இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். உண்டாக்கும்போது ஒரு பாவியாக உண்டாக்கவில்லை, ஒரு குற்றவாளியாக உண்டாக்கவில்லை. பாவம் செய்யக்கூடிய தன்மையுடையவனாக அவர் படைக்கவில்லை. எப்படி படைத்தாரா? செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். செம்மையானவனாக உண்டாக்கினார். முதல் மனிதனாகி ஆதாம் ஏவாளையும் செம்மையானவனாக உண்டாக்கினார். பெர்ஃபெக்டாக உண்டாக்கினார். அவங்க இடத்துல எந்த ஒரு குறையும் இல்லை. கடவுளை முகமுகமாக பார்க்குறாங்க. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வருகிறார். அவருடைய குரலை கேட்கிறார்கள். அவர் உலாவுகிறார்கள், அவரோடு கூட உலாவுகிறார்கள். ஆனால் அங்கே உபாய தந்திரம், இந்த தந்திரம் எங்கேருந்து உள்ளே வந்தது அப்படின்னா, 3:1 படித்து பார்த்தீங்கன்னா, தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்சியவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அந்த ஸ்திரியை நோக்கி பேசுனது, ஏவாளை பார்த்து பேசி இந்த தந்திரம் அங்கே தான் நுழைஞ்சது. தந்திரமாய் காரியங்களை செய்து அதனால் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற காரியம் அங்கே வந்தது. அங்கே தான் பாவம் நுழைகிறது. மறுபடியுமாக இந்த மனுக்குலத்தை செம்மையானவர்களாய் மாற்றுவதற்கு, மறுபடியுமாக ஆதி நிலைமைக்கு திருப்புகிறதற்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு வந்தார். அதான் சொல்கிற வேதம் சொல்கிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் முன்னே எப்படி உண்டாக்கி வைத்திருந்தாரோ அதே நிலைமைக்கு மறுபடியும் திரும்பி வருகிறதற்காக அவர் என்ன செய்கிறார், மனிதனை தேடி இந்த உலகத்துக்கு இரட்சகராக வந்தார். பாவம் செய்த மனிதர்கள் அவர் கடவுளை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, தேவனற்றவர்களாக இருக்கும் பொழுது அவர் 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவம்னா என்ன? பாவம் பாவம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் நம்ம கேள்விகளை கேட்குறோம். பலர் கேட்குறாங்க, நாங்கள் கூட எங்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, பாவம்னா என்ன, பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். நமக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அரை மணி நேரம்தான் இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறேன். அதனால் வந்து அந்த சொல்ல வர அந்த டாப்பிக்கில் அப்படியே சொல்ல முடியல. ஏன்னா ஒரு முறை கூட பைபிளை தொட்டு கூட பார்த்துராதவர்கள் கூட அநேகர் இந்த வார்த்தைகளை கவனிக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லணும். இந்த டாப்பிக்கிலேருந்து கொஞ்சம் விலகி போகிறது மாதிரி உங்களுக்கு பல நேரத்தில் தோன்றலாம். அது எதுக்காக அப்படின்னா, அறியாதவங்களும் பார்க்குறதுனால, அறிந்தவங்களும் பார்க்குறதுனால, எல்லாருக்குமான வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதனால் அப்படி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பாவம்னா என்ன அப்படின்னு பைபிள் சொல்லுத நிறைய இடத்துல பார்க்குறோம். அதில் 1 யோவான் 3:4 வசனம்,
பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று வேதவசனம் சொல்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்போ நியாயப்பிரமாணம் என்பது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் கிறிஸ்துவுக்கு முன்னான காலத்தில் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அது சார்ந்த மற்ற நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். ஆக அந்த நியாயப்பிரமாணங்கள் 10 மாத்திரமல்ல, அந்த 10 சார்ந்து 613 நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த 613 அதெல்லாம் வந்து பார்த்தா, இந்த 10 வழியாக 10 உள்ள அது சார்ந்ததாக இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒவ்வொருத்தருக்குமே அந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து பிறந்த நாள், திருமண நாள், வீடு கட்டின நாள், இப்படி எத்தனையோ நாட்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளில் கொண்டாடுவாங்க. எல்லாம் கொண்டாடினாலும் வாரத்தில் இருக்கிற அந்த 7 நாட்களுக்குள்ளே தான் வந்து மற்ற எல்லாமே 365 நாட்கள் உள்ள காரியங்கள் எல்லாமே இந்த 7 நாட்கள் அந்த இதில் தான் வருது போல். 613 நியாயப்பிரமாணங்கள் இருந்தாலும் இந்த 10 கட்டளைகளில் உள்ள அது சார்ந்து தான் இருக்கும். சரி, அந்த 10 என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 8:16, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் அப்படிங்கிறார். என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் என்கிறார். நாம் வாழ்கிற நாட்களில் அந்த 10 கட்டளைகளை அந்த கற்பலகைகளிலே 2 கற்பலகைகளிலே 5 கற்பலகைகளாக 10 கட்டளைகள் எழுதி கொடுக்கப்பட்டது. அதுபோல் நமக்கு அப்படி கொடுக்காமல் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நாம் வாழ்கிற இந்த நாட்கள், இது புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் நாட்கள், புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் நாட்களில் வாழ்கிற நமக்கு எது பாவம் என்று வேதம் சொல்கிறது, எப்படி பாவம் என்பதை கண்டுபிடிப்பது என்பதுக்கு தான் இந்த வார்த்தைகள். அதாவது எது பாவம், எதெல்லாம் பாவம், யா பாவம் பாவம் சொல்கிறீங்களே. ஒருத்தர் அடிபட்டு கீழே இருந்தால் ஐயோ பாவம்னு சொல்கிறோம், அது வந்து பரிதவித்து சொல்கிற வார்த்தை. ஆங்கிலத்தில் வந்து சின் என்று சொல்லப்பட்டிருக்கு பாவம் என்ப பாவம் என்ற வார்த்தைக்கு. அதுக்கு வேதாகம விளக்க உரையாளர்கள், வேத அறிஞர்கள் பிப்ளிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை என்னென்னா, மிஸ்ஸிங் த கோல்பாங்க. மிஸ்ஸிங் த கோல் அப்படின்னா கோலை தவற விடுறது. அதாவது இந்த காரியத்தை செய்து விட வேண்டும், இந்த இடத்துல இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு இலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நோக்கி போவதை விட்டுவிட்டு அதை விட்டுவிட்டு வேற ஒன்றை செய்வது, அதான் அது மிஸ்ஸிங் த கோல். இலக்கை தவற விடுதல், குறிக்கோளை தவற விடுதல். அப்படின்னா ஆளுக்காளுக்கு குறிக்கோள் வேறு வேறு இருக்கும், அதை சொல்லலை. கடவுள் மனிதனுக்கு இப்படி வாழ், இப்படி நடந்து கொள், இப்படி இதை செய் என்று அவர் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றாமல் அதை தவற விடுவது அதுதான் என்னவா பாவம். இதை பாருங்கள், பைபிள் முழுசிலையும் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்யாமல் அதை மீறுகிற பொழுது அது அவர்களுக்கு பாவமாக கருதப்படுகிறது. ஆதாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வோம், ஆண்டவர் சொல்கிறார், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை
நீங்கள் புசிக்க வேண்டாம். இதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட வைக்கப்பட்ட கோல், அவங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயபரமானது தான். அவங்க அதை மீறினாங்க, அது அவர்களுக்கு பாவமாயிருச்சு. ஆண்டவர் ஒருவருக்கும் ஒரு வேலையை சொல்லுவார், ஒரு காரியத்தை சொல்லுவார், அதை செய்யாமல் போகும்போது அது அவர்களுடைய பாவமாகி விடுகிறது. ஆண்டவர் யோனாவை பார்த்து நினிவே பட்டணத்திற்கு போய் அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது, நீ அவர்களை போய் எச்சரி என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பிரசங்க வாக்கியத்தை கொடுத்து நீ 40 நாட்கள் தான் உண்டு, அதன் பிறகு நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் அந்த யோனாவுக்கு சொன்னார். அந்த யோனா போகாமல் வேறு திசையை நோக்கி வேறு ஒரு இடத்திற்கு அவர் புறப்பட்டு போகிறார். நினிவைக்கு போகாமல் தர்சீஸுக்கு போகிற ஒரு கப்பலை பார்த்து அதில் போய் ஏறி நமக்கு தான் சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறார். அதனால் அங்கே என்ன ஆனது, அது அவருக்கு பாவமாகிவிட்டது. அதனால் என்ன, அவரோடு கூட பயணித்த மற்றவர்களுக்கும் பெரிய நஷ்டத்தையும் சேதத்தையும் உண்டாக்குவதற்கு காரணமாகிவிட்டார். இந்த மனிதனுக்கு இவனுக்கு நான் ஒரு வேலையை கொடுத்துருக்குறவே நான் சொல்கிறத கேட்காம போகிறேன், போயிடுவேண்ணா பார்ப்போம், ஏன் வேலை எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அவ்வளோ மக்கள் வந்து 120,000 பேர் வந்து மரிக்க போகிறாங்க, இவன் என்ன நம்ம வார்த்தையை கேட்காம இப்படி போய்கிட்டு இருக்கிறான்னு ஆண்டவரும் என்ன செய்தார், பெரிய காற்று அனுப்பினார். இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போகும்போது அது அவர்களுக்கு பாவமாகிறது. பாவம் செய்த மனிதர்கள் போகிற இடத்துல அவங்க இருக்கிற இடத்துலையும் போகிற இடத்துலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இருக்கிறது இழந்து போக வைக்கிறதுக்கு தான் அவங்க காரணமாகி விடுறாங்க. அதனால் ஆண்டவர் மனம் திரும்பணும் அப்படிங்கிறார். மனம் திரும்புவாங்க, மனம் திரும்பினால் பாவம் மன்னிக்கப்படும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இப்பொழுது எங்கும் உள்ள மனிதர்கள் யாவரும் மனம் திரும்பும்படி அவர்களுக்கு கட்டளை இடுகிறார்னு போட்டிருக்கு. இயேசு பூமிக்கு வந்தபோது அவர் பிரசங்கம் பண்ணும் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுனார். யோவான் சொன்ன பிரசங்கம் அதுக்கு முன்னே பிரசங்கம் பண்ணும்போது மனம் திரும்புங்க பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுனாங்க. ஏன் மனம் திரும்பினா ஆண்டவர் இறக்கத்தை கட்டளையிடுறார். ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போகும்போது அது பாவமாகி விடுவது. சவுல் என்ற ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த அமலேக்கியரை நீ அவங்களோட போய் யுத்தம் பண்ணினார். அவர் போய் ஆண்டவர் சொன்னபடியே செய்யலை, அது சவுலுக்கு பாவமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது வேலை சொல்லியிருப்பார், அதை நீங்கள் செய்கிறீங்களா? யோசித்து பாருங்கள், பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவைகளை அவர்களுடைய இருதயங்கள் அவைகளை எழுதுவேங்கிறார். நமக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறார் ஆண்டவர், தம்முடைய ஆவியினால் இது சரி இது தவறு என்று என்ன செய்கிறாரு, மனதில் உணர்த்துறார். அந்த உணர்த்துதல் அதுதான் என்னவா இருக்குது, ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், என்னை பாவ மரணம் என்பவின் பிரமாணத்தின் விடுதலையாக்கிட்டேன் என்று எழுதியிருக்க இல்லையா ரோமரில், ஆவியின் பிரமாணம். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் உடைய வார்த்தையை எழுதுகிறார். அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கவில்லை என்றால் அது பாவமாகி விடுகிறது. 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் 10 கட்டளைகளை கொடுத்தார். அதை அவர்கள் மீறும் பொழுது அது அவர்களுக்கு பாவமாக கருதப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணங்களை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வந்து அதை அழித்து போட்டல. இது நியாயப்பிரமாண காலம் இல்லை, இது கிருபையின் காலம். ஆனால் அதற்காக வந்து அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இந்த 10 கட்டளைகளில் சொல்லப்பட்ட எதையுமே ஆண்டவர் இனி புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாச்சு, இதனால் நீங்கள் நீ மீறி நடக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலை, எங்கேயுமே சொல்லலை. அவர் மத்தேய 5:17 சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்க
அல்ல, அதை நான் நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நான் அழிக்க வந்தேனா நினைக்கிறீங்க? நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ அழிக்கிறதுக்கு வந்தேனா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, நான் அதை நிறைவேற்றுகிறதற்கு வந்தேன் அப்படின்னார். அந்த 10 கட்டளைகளை பற்றி நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்தில் படிக்க வேண்டுமென்றால் யாத்திராகமம் 20:2-17 ஆகிய வசனங்களிலேயும், உபாகம் 5:6-21 வசனங்களிலேயும் நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் 1வதாக ஆண்டவர் சொல்கிறார், என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படிங்கிறார். 2வது, வேறு தேவர்களை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம் அப்படின்னார். 3வதாக, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னார். 4வதாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னார். 5வது கற்பனையாக, உன்னுடைய நீ நன்றாயிருப்பதற்கு பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனமண்ணுவாயாக அப்படின்னார். 6வது கற்பனையாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். 7வது கற்பனையாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். 8வது கற்பனையாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். 9வது கற்பனையாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொன்னார். 10வது கற்பனையாக, இச்சியாதிருப்பாயாக என்று சொன்னார். இவைகளெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதில் ஒவ்வொன்றிலையுமே கொஞ்சம் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், வாசிக்க முடியும். பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்ட்டு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் 10 கமெண்ட்மெண்ட்ஸில் சொல்லப்பட்டது. நான் முதலே சொன்னது போல் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இதெல்லாத்தையும் அப்படியே இதெல்லாம் அழிச்சு போட்டுட்டு நான் புதுசாக கொண்டு வரேன் அப்படின்லாம் சொல்லலை. அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக அல்லது அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஆண்டவர் வந்து கிருபையின் காலத்தில் நீங்கள் அதை கை கொண்டு நீங்கள் நீதிமானம் மாற முடியாது. அதனால் நான் அதை நிறைவேற்றி என் மூலமாக நான் நிறைவேற்றின அந்த என்னுடைய தியாகத்தின் மூலமாக என்னுடைய பலியின் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நீதியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு கிறிஸ்துவே நமக்கு நீதியாக மாறினார். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை இந்த வேத வசனங்களை இதெல்லாம் அறிந்து கொள்கிறதுனால பாவம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோமா, அறிந்து கொள்கிறோமா. இப்போ வந்து என்கிட்ட வந்து என் ரத்தத்தில் என்ன கிருமி இருக்குது, இப்போ என்ன நோய் இருக்குது என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு லேபிளை போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மாதிரி தான் இந்த வேத வசனங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது, இந்த வெளிச்சத்தில் நின்று நம்ம பார்க்கும்போது, ஓஹோ நான் இந்த தப்பு பண்ணியிருக்கிறேன், என்கிட்ட இந்த தவறு இருக்குது என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. இருட்டுக்குள்ளே நின்று யாருமே வந்து தங்களை சிங்காரிப்பதில்லை. வெளிச்சத்தில் போய் தான் என்ன செய்வாங்க, தங்களை அலங்கரிப்பாங்க, தங்களை சரி பண்ணுவாங்க. எந்த டாக்டர் இருட்டுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ண மாட்டார், எந்த புகைப்பட கலைஞர் இருட்டுக்குள்ளே போட்டோ எடுக்க மாட்டார். வெளிச்சம் வேணும், வேதமே வெளிச்சம். இந்த வெளிச்சத்தில் நின்று நம்ம பார்க்கும்போது தான் நம்முடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 7:7 பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே அப்படிங்கிறார் பவுல். ரோமர் 2:14, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். 15வது வசனம், அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் ஒன்று குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தாங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இதில்
என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணமாக அந்த பற்றி எதுவுமே தெரியாது, ஆனாலும் அவர்களுடைய மனசாட்சியில் வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு, இது தப்பு, இது நீ செய்யாத, நீ அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாத, நீ வந்து செய்தது தப்பு அப்படின்னு சொல்லி மனசாட்சியின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மனிதர்களை உணர்த்துறார். அந்த மனசாட்சியில் அவர்களுக்கு சொல்லுகிற அந்த உணர்த்துதல் இருக்கே, அந்த உணர்த்துதல் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆவியின் பிரமாணம். அந்த அதற்கு செவி கொடுத்தால், ஆண்டவருடைய வார்த்தையை மூலமாக ஆண்டவர் உணர்த்துதாக அர்த்தம். மனசாட்சி, உலகத்தில் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு கோர்ட்டு வழக்குன்னு போகிறப்ப அங்கே ஏதோ தீர்ப்பெல்லாம் வாங்கிடுவாங்க, ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அந்த மனசாட்சியில் கடவுள் என்ன செய்கிறாரு, உணர்த்துறாரு. ஒரு பெரிய நகைக்கடக்கில் ஒரு திருடன் உள்ளே போனால் போய் அந்த முதலாளியை துப்பாக்கியால் சுட்டுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணான், அந்த முதலாளி காயப்பட்டு அப்படியே துடி துடிச்சிக்கிட்டு என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று அப்படின்னு பரிதாபமாக கெஞ்சினார். அந்த திருடனும் எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறதுலையே இருந்தான். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க, வக்கீல் அவனுக்காக வாதாடினார். ஒரு நேரத்தில் அவன் சொன்னான், நான் தான் அங்கே குற்றம் செய்தேன், என்னை தூக்கில் போடுங்க அப்படின்னா. அப்போ அந்த வக்கீல் கேட்டார், ஏய் என்னப்பா நீ லூசா, இன்னும் கிறுக்கா பைத்தியமா, உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டு வாதாடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி சொல்கிற, இல்லைன்னு சொல்லு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லு, நான் செய்யலைன்னு சொல்லு அப்படின்னு இவ்வளோ நாள் வாதாடி சொல்லிக்கிட்டு இருந்தவன் இந்த டக்குன்னு இப்படி சொல்கிற, என்னப்பா இல்லைங்க, அந்த மனுஷன் ரத்தத்தில் துடிச்சுக்கிட்டு அப்படியே என்னை பார்த்து கெஞ்சின போது நான் இந்த அழிக்கிட்டு போகிறதுலையே நான் இருந்தேன், ஆனால் அந்த மனிதன் கெஞ்சினது என்னுடைய மனதில் அப்படியே இன்னும் நினைவில் இருக்குது, அது என்னை வாதிக்குது. நீங்கள் வாதாடி என்னை குற்றமற்றவன் சொல்லி ஒரு வழக்கில் தீர்ப்பு வாங்கி கொடுத்துடலாம், ஆனால் என்னுடைய மனசு சொல்லுது நீ குற்றம் செய்தவன் என்று சொல்லுகிறது என்று இப்படிப்பட்ட குற்றத்தை அந்த நேரத்தில் உணர்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, இயேசு பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மெய் மனஸ்தாபத்தோடு கூட இயேசுவை நோக்கி, சிலுவையில் அறையப்பட்ட அவரை நோக்கி, இயேசுவே என் பாவங்களுக்காகவும் சிலுவையில் நீர் அறையப்பட்டீர், ரத்தம் சிந்தினீர், அதை நான் நம்புகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று கேட்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று ஒன்று யோவான் 1:9 வசனம் சொல்கிறது, 7 வசனம் சொல்கிறது, குமார் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதில் நாம் பார்த்த என்ன பார்த்தோம், பாவம் என்றால் என்ன என்பதையும் அதிலிருந்து விடுதலை அடைவது எப்படி என்பதையும் இப்பொழுது இந்த செய்தியிலே பார்த்துருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்றும் ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவரே நான் இந்த தவறு செய்தேன் என்று எப்படி அறிந்து கொள்வது என்பதை ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக அறிந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, பாவங்களை அறிக்கை செய்யும்போது மன்னிப்பு கேட்கும்போது நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். யார் யார் ஆண்டவரே தங்களுடைய குறைகளை உணர்ந்து உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, ஆண்டவரே அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து நீதிமானாய் மாற்றி ஆண்டவரே உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்து பரலோகம் வந்து சேருவதற்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். கட்டுகளிலிருந்து விடுவிப்பிறாக, பாவங்களிலிருந்து விடுவிப்பிறாக. என்ன ஆபத்தான சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தாவே மனமிறங்கி நீர் மீட்டுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். ஆர் அட்ரஸ், Brother B. Samuel, Prayer Cloud Ministries, Kurekondu, Virudhunagar, 626-003, Tamil Nadu, South India.